திராவிடம் என்றால் திட்டங்களை தீட்டுவதுதான் திராவிடம் என்று சில நாட்களுக்கு முன்பு ஒரு கோமாளி தமிழர்களிடையே பொருள் வைத்தார். நீங்கள் தீட்டிய திட்டங்களை தான் இப்போது தலைநகர் சென்னையில் பார்க்கிறோமே. உங்க நைனா தீட்டிய திட்டம், உங்க பெரிய நைனா எம்ஜிஆர் தீட்டிய திட்டம், உங்க நைனா கருணாநிதி அவர்கள் சென்னையில மழை பெய்யும் போது கரண்ட கால அளவுக்கு தண்ணி நின்றது. உங்க பெரிய நைனா எம்ஜிஆர் வெள்ள நீர் பாதிப்புகளை பார்க்கும் போது பார்வையிடும் போது முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிறது. ஐயா அருமை முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தற்போது சென்னையில் வெள்ள நீர் பாதிப்பை பார்க்க போறீங்க. இடுப்பு வரைக்கும் தண்ணி இருக்கா இல்லையா? இதுதான் நீங்கள் தீட்டிய திட்டத்தின் லட்சணமா? இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் இந்த முல்லை நில பகுதியில் இருந்து நாம் தமிழர் கட்சியின் பெண் நான் சொல்கின்றேன். திராவிடம் என்றால் என்ன தெரியுமா ஐயா அருமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே? திராவிடம் என்றால் தமிழர்களை ஏமாற்றி திராவிடர்கள் கொள்ளையடிப்பதற்காக தீட்டப்படுகின்ற திட்டமும் அந்த திட்டங்களை நிறைவேற்ற இயற்றப்படுகின்ற சட்டமும் தான் திராவிடம். அன்பார்ந்த தாய் தமிழ் உறவுகளே, கேரள வனத்தை சொல்லு சுள்ளி, அந்த பேபேனை பக்கத்தில் இருக்கக்கூடிய 15 மரங்கள் இருக்கக்கூடிய சுள்ளி கட்டையை கூட நீ வெட்டி உயர்த்து கொண்டு போக கூடாது சொல்லுது. இதை துரைமுருகன் பத்திரிகையாளர் சந்திப்பில் வாசிக்கிறார். வெக்கமாக இல்லையா? உண்மையிலே வெக்கமாக இல்லையா துரைமுருகன் அவர்களே? இதை படிப்பதற்காகவா நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள்? அன்பார்ந்த மலையாள மக்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், உங்களுடைய கேரள அரசியல்வாதிகள் உங்களை பயமுறுத்துகிறார்கள். முல்லை பெரியார் அணை உடைந்து விழுந்துவிடும். அப்படியே முல்லை பெரியார் அணை உடைந்து விழுந்தாலும் அதுல இருக்கக்கூடிய முழு கொள்ளளவே 10.5 TMC தான். 10.5 TMC அளவு தண்ணி வழிந்தாலும் அணை உடைஞ்சு விழுந்தாலும் அது 48 கிலோமீட்டர் வழிந்து எங்க தெரியுமா வரும்? நீங்க கட்டி வச்சிருக்கீங்களே 555 அடி உயரத்துக்கு 70.5 TMC முழு கொள்ளளவு பிடிக்கின்ற இடுக்கி அணை, இடுக்கி அணைக்கு தான் ஓடி வரும். இதுல ஏதாவது உயிர் பாதிப்புகள் இருக்குமானா? கட்டாயம் உயிர் பாதிப்புகள் இருக்காது. அந்த பள்ளத்தாக்குல வெறும் 350 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கு. அந்த 350 குடும்பங்களும் ஆக்கிரமிப்பாளர்கள் தான். உங்களுக்கே அன்பார்ந்த மலையாள உறவுகளே, உங்களை நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், முல்லை பெரியார் அணை உடையாது. யார் சொன்னா? கேரளாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி கேடி தாமஸ் அவர்கள் ஆய்வு நடத்திருக்கிறாரு. ஏன் முல்லை பெரியார் அணையே மிகப்பெரிய பெட்ராக்கு மேலதான் அமைஞ்சிருக்கு? அந்த பாறை உடையாது, நிலநடுக்கம் வந்தாலும் உடையாது. வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நாங்க தான் நிக்கோம். அன்பார்ந்த கேரள அரசியல்வாதிகளே, தென்மேற்கு பருவமழை பெஞ்சா போதும். முல்லை பெரியார் அணைக்கட்டினரே, சமீபத்தில் இருக்கக்கூடிய 3 ஜில்லாக்கள் இருக்கக்கூடிய 35 லட்சம் மக்கள் மரித்து போய் நீங்க நீங்க போடுகின்ற ஆட்டம், நீங்கள் அடிக்கின்ற கொட்டங்கள் எல்லாம் இந்த திராவிட தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்துடன் முடித்துக் கொள்ளுங்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது உங்கள் கொட்டம் மண்ணம் நடக்காது. அதுக்கு தோல் கிளம்புவோம். எங்க சேரப்பாட்டன் கங்கை இமயத்துல கல் எடுத்து கொண்டு வந்த கண்ணகி சிலையை உடைச்சிருக்க இனவெறி கொண்டு நிற்கிறோம், இனவெறி கொண்டு நிற்கிறோம். இங்க முல்லை பெரியாருக்கு நீ சொல்ற வந்தா நாங்கள் உயிரை கொடுத்து, நாங்கள் உயிரை கொடுத்து கட்டிய முல்லை பெரியார் அணை, முல்லை பெரியார் அணை கட்டும் போது மட்டும் காலராசத்து 483 பேர் தமிழர்கள் நாங்கள் உயிரை கொடுத்திருக்கிறோம். ஆங்கிலேயர்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு முல்லை பெரியார் அணையில? பேபி அணை பக்கத்தில் இருக்கக்கூடிய 15 மரங்களை வெட்டுனா பேபி அணை பலப்பட்டுவிடும். 142 அடி உயரத்திற்கு நீரை தேக்கலாம், 152 அடி உயரத்திற்கு நீரை தேக்கலாம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. அதை நலன்படுத்த இந்த திமுக அரசிற்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவரின் பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு வக்கு இருக்கா? வக்கு இருக்கா? அவன் சொல்றான், என் அன்பார்ந்த தமிழக மக்களே, தமிழக மக்களே, அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை நேர்மையானவர்களுக்கு, உண்மையானவர்களுக்கு, தூய்மையான கரங்களான நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அன்பார்ந்த உறவுகளே, முல்லை பெரியார் அணை மட்டுமில்ல, தமிழகத்தை பாதிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் நாம் தமிழர் கட்சி மக்களின் பக்கம் நிற்கும்.